Hello guys, welcome back to the channel. Nanda unga Surya Singapore la irundhu. So in the video la namma vandha enna paaka porom na oru puppy pathi paaka porom. Enoda friend vandu Singapore la oru puppy vechirukkaru. So avaru namma veettukku vandirukkaru. So adha puppy ya kootittu walking vandirukom. So innikku indha video la vandha namma adha dhaan paaka porom. கூட்டிட்டு போறேன் ஆக்சுவலா அதுதான் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கு வாங்க நான் மேற்கொண்டு விஷயத்த சொல்றேன் கூப்பனோ ஹே கூப்ப ட்ரீட் 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 ஓகே இந்த பப்பி வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்களே வந்து ஒரு காக்கர் ஸ்பானியல் ஒன்னு சோ இது வந்துட்டு 4 मंथ्स ஓல்ட் ஸோ அவங்க பேரண்ட்ஸோட ஐ மீன் பேரண்ட்ஸ்னால் அந்த ஓனர்ஸோட வந்து பயங்கர பெட்டாக இருக்குது இது ஸோ அவங்க மக்களோட எப்படி பழகுது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு வேணும் இல்லையா ஸோ சிங்கப்பூரில் வந்து அது ரொம்ப முக்கியம் அந்த பெட்டு மெயின்டெனன்ஸு ஸோ அதுதான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் பார்ப்போம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வாக்கிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டோம் இவனை டயர்டாக்கிறது தான் நம்ம இன்றைக்கோட வேலையே கமாண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறானான்னு பார்க்குறோம் டெஸ்டிங் பண்ணுவோம் இப்போ நான் ஸ்டேன்னு சொல்லியிருக்கேன் அவன் அப்படியே இருக்கான் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் அப்படியே இருக்கிறான்றத பார்ப்போம் இன்றைக்கி விட்டால் ஒரு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருப்பான் போல் சரி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க மறுபடியும் அப்படியே தான் இருக்கேன் ஓகே அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஆ வா கம் கூப்பா கம் கூப்பா கம் கூப்பா ரவுடி 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 கூப்பா காமியா அதாவது சிங்கப்பூரில் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் த டாக் அதாவது நம்ம ஒரு பப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது க்ளோஸ் டு $10,000 கிட்ட வரும் அப்ராக்சிமேட்லி இன்க்ளூடிங் சர்டிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எல்லாமே சேர்த்து நீங்கள் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃப்ரீ அடாப்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஆனால் ஃபாரினர்ஸாக இருக்கிறவங்க யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் நீங்கள் வந்துட்டு பெட் ஷாப்பில் தான் வாங்கணும் அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு வேக்சினேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் பட் இஃப் யூ ஸ்டில் லவ் டாக்ஸ் அண்ட் யூ ரெடி டு ஸ்பெண்ட் யூ கேன் ஸ்பெண்ட்ல அதுதான் வந்துட்டு கான்செப்ட் ஸோ இது வந்து ஒரு 4 மந்த் பப்பி ஸோ இதுக்கு ஸ்பெஷலுன்றல ட்ரைனிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ஸோ ட்ரைனிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ சம்டைம்ஸ் வீக்கெண்ட்ஸ் இவங்க வருவாங்க வந்தாங்கன்னா அதோட ஒரு சின்ன வாக்கிங் ஸோ இப்போ என்னோடய வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஸோ இந்த மழை பெய்யுது இல்லை மழை பெஞ்சிச்சுன்னா இந்த தண்ணி எல்லாம் அடித்தா நல்லா வரும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ராக்கு வாக்கிங்க்குன்னே ஒரு ட்ராக்கு ஸோ இது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும் ஸோ இதை தாண்டி அங்கே போனோன்னா ஒரு ரிசர்வாயர் மாதிரி ஒன்று இருக்கும் வாட்டர் ரிசர்வாயர் முடிஞ்சால் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஏற்கனவே கூப்பர் நம்மளை வந்து ரொம்ப டயர்டாக்கிட்டான்
பார்க்கலாம் ஒன்ஸ் இன் அ வைல் தானே. வில் ஜஸ்ட் கோ தேர். அந்த பக்கம் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எப்படி இருக்கு ஏதான்றத. கூப்பர் வந்து ரொம்ப சின்ன பப்பின்றதுனால ரொம்ப தூரம் அவ்வளோ நடக்க முடியல. ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம் வாக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் ட்ரை பண்ணான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நடந்தால் அது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறான். அதனால் அந்த பப்பியை வந்து இப்போது வீட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரிசர்வாயர் போக முடியல இங்கேருந்து. ஸோ நெவர் மைண்ட். ஸோ இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போயிடாது. ஸோ ஒரு 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 பெட் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, சிங்கப்பூரில் பப்பி வளர்க்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நஞ்ச காசாக கேட்குறாங்க. ஒரு பப்பி வந்துட்டு $10,000 சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 5 லாக்ஸ் ரூபீஸ். ஸோ 5 லட்சரூபா கொடுத்து நம்ம ஊரில் ஒரு கார் வாங்கினாலும் வாங்குவேனே தவிர இந்த ஊரில் ஒரு பப்பி வாங்க மாட்டேன். பட் எனிவேஸ், பப்பி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு வாங்குவாங்க. அப்படி வாங்க முடியாதவங்க பப்பி வச்சுருக்கவங்களோட ஃப்ரெண்டாக வைக்கிறது பெட்டர். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்லேயும் பார்த்த மாதிரி ஆச்சு, பப்பி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே, உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே, இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஓகே தாங்க, இப்போ கொஞ்சம் இருட்டிடுச்சு. நம்ம வாக்கிங் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அப்படியே டைம் போனதே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நான் வீட்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்துட்டு கூப்பரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். We'll be right back.